வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. ஆசான்றர் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனையாக வேதாத்திரிய இரகசியங்கள் என்ற புத்தகத்திலிருந்து மார்ச் 22 போட்டிருக்கக்கூடிய மனைவிக்கு அருள் பாலித்த மகான் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சிந்தனை இருக்குது. அந்த சிந்தனையை நாம் இன்றைக்கி பார்க்கலாம். வேதாத்திரியாரின் மனைவி லோகாம்பாள் மூலம் கிடைத்த அனுபவங்கள் வாயிலாக மரணத்தின் பின்னர் உயிரின் நிலை பற்றி தெளிவாக விளங்கி கொண்டார். லோகாம்பாளோட ஒரு அருளே குணமாக கொண்ட மகானோட ஆவி ஆன்மா தொடர்பு கொண்டிருந்தது. சில சமயம் மயக்க நிலை ஏற்பட்டு சாஞ்சிடுவாங்க. அதன் பிறகு அந்த மகானுடைய ஆவி பேசத் தொடங்குமா. அதன் மூலம் இவரது குடும்பத்துக்கு பலவிதமான நன்மைகளும் பாதுகாப்புகளும் ஏற்பட்டதாம். பல முறை அவ்வருள் நிறைந்த மகானின் ஆவியோடு உரையாடி இவரது ஆராய்ச்சிக்கான விடைகளை அறிந்தார். அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களை தவிர வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. ஒரு முறை கூடுவாஞ்சேரியிலிருந்து சென்னையில் டி நகர் வால்மீகி தெரு மன்றத்தில் இருந்த கணவருக்கான உணவை எடுத்துக்கிட்டு பேருந்தில் பயணம் செஞ்சிட்டு இருந்தாங்க லோகாம்பலம்மா. 3 டிரைவர்கிட்ட பஸ்ஸை நிறுத்தும்படி கூச்சலிட்டாங்க. 3 கூச்சலிடும்போது நடத்துனர் ஓட்டுநருடன் பஸ்ஸை நிறுத்தும்படி சொன்னார். அப்போ எதிர ஒரு லாரி பஸ்ஸில் நேருக்கு நேராக மோதும்படியாக வந்தது. டிரைவர் பஸ்ஸை நிறுத்தியதால் மயிரிழையில் விபத்து தவிர்க்கப்பட்டது. நிறுத்தாமல் இருந்திருந்தால் பயணிகள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத அனைவரும் உணர்ந்து லாரி நேருக்கு நேர் வந்து மோதப்போகிறதுன்னு முன்னதாகவே எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கொன்றும் தெரியாது, பஸ்ஸை நிறுத்த வேண்டும்னு தோணிச்சு கூச்சலிட்டேன் அப்படின்னு பதில் சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியை மனைவி சொன்னபோது அவருடன் இணைந்திருந்த ஆன்மா தான் அத்தனை பேரையும் காப்பாற்றியது அப்படிங்கிறத வேதாத்திரியார் உணர்ந்தாங்க. இந்த அனுபவங்களெல்லாம் பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரின் நிலை அப்படிங்கிற நூலாக வேதாத்திரியாரில் மலர்ந்தது. ஒரு கவி ஒன்று அதில் போட்டிருக்கு. உயிர்நிலையை இதுவரை உரைத்தார் யார் சொல், உணர்ந்த பலர் உரைக்க இயலாமற் போனார். உயிர்நிலையை 10 தவம் புரிந்து உணர்ந்து விட்டேன், இனி உலகம் மிரள வேண்டாம். உயிர்நிலையை விஞ்ஞான அறிவு பெற்றோர் உணர்வதற்கு ஒத்தபடி விளக்குகின்றேன். உயிர்நிலைக்கு விளக்கமில்லா குறைபாடி போ, ஒழுந்த தினி உலகில் அருள் ஊற்று பொங்கும் அப்படின்னு ஒரு கவியும் சாமிஜி எழுதியிருக்காங்க. அது இந்த பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது உயிர்நிலையை பற்றி விளக்கம் இல்லாத இருந்தேன்னா கவலைப்படாதீங்க, நானே அதுக்கான விளக்கத்தை வந்து கொடுத்துட்டேன், இனி அந்த குறைபாடு ஒழிஞ்சது அப்படின்னு சொல்லி உயிருக்கு ஒரு விளக்கமும் சாமிஜி அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னதாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிறப்பிற்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் சொல்லிட்டு ஒரு தலைப்பில் சாமிஜி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்னர் அந்த உயிர் வந்து மேல் நோக்கி போக முடியாது. அது எப்போ போக முடியாது அப்படின்னா நிறைவேறாத ஆசைகள் இருக்கும் இல்லையா, அது இந்த உலக கவர்ச்சிக்கு உட்பட்டு தான் இருக்கும். அந்த நிலையில் அது போக முடியாது. அப்போது இந்த உலகத்தை கடந்து உள்ள பிரபஞ்ச கலத்தை 4 பிரிவாக முன்னோர்கள் பிரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சாமிஜி அவர்கள். அதாவது சாலோக்கியம், சாமிப்பியம், சாரூப்பியம், சாயுச்சம் அப்படிங்கிற 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. உலக ஒட்டி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய கவர்ச்சிக்கு உட்பட்ட களம் சாலோக்கியம். அதற்கு அடுத்ததாக சூரியன், அந்த சூரிய களத்தை சாமிப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் கடந்து பேரியக்க மண்டலத்தை சாரூப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கடந்து 12 வீடுகளாக சொல்லப்படுகிற நட்சத்திர மண்டலங்களை அனைத்தையும் கடந்து முடிவாக இருக்கக்கூடியது சுத்த வெளி இருக்குது இல்லையா, அதுதான் சாயுச்சம் அப்படின்னு வர்ணிப்பாங்க. இந்த 4 களத்தில் உடலை விட்ட உயிர்கள் அவை வாழும் காலத்தில் என்னென்ன பதிவுகள் அதுக்கு இருந்ததோ அந்த நிலைகளை ஒட்டி ஏதாவது ஒரு நிலையை அடையும்.
அப்புறம் ஆதியில் அமைந்த இயற்கை நீதிகளுக்கு ஏற்ப அதுக்குன்னு ஒரு காலமும் அதற்குன்னு ஒரு நீளமும் நேரமும் எடுத்துக்கொண்டு படிப்படியாக எல்லாமே கடைசியில் முடிவில் இருப்பு மண்டலத்தை தான் அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அருமையான சிந்தனை. வாழ்க வளமுடன்.